வணக்கம். பிரிட்டன் தமிழ் பக்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். ஓம் ஹ்ரீம் ஆதித்தாய சோமாய மங்களாய குரு சுக்கிர சர்பேச்ச ராகவே கேதுவே ஸ்வாகா. சர்க்குருநாதம் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளுக்கு என் பணிவான வணக்கங்கள். எனது குருநாதர் பணிவான வணக்கங்கள். தமிழ் பேசும் நல் உலகங்களுக்கும் தமிழை நேசிக்கும் நல் உலகங்களுக்கும் வணக்கம். சித்திரை மாதம் 9ஆம் தேதி 22/4/2023 வெள்ளிக்கிழமை இரவு 11:23 அளவில் குரு பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். குரு பெயர்ச்சியை முன்னிட்டு வரும் 12 ராசிக்கான பலன்களையும் குரு பெயர்ச்சியினால் உலகில் ஏற்படும் மாற்றங்களையும் நாம் இப்போது கூறவுள்ளோம். குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த மீனராசி நேயர்களே, முதலில் உங்கள் கௌரவங்களை சுய விழிப்புடன் உங்களுடைய நிலைமை என்னவோ அந்த நிலைமைக்கு ஏற்றமாறு உங்களது முயற்சிகளை செய்யவும். கருத்து வேறுபாடு வருவது, கால் வலி வருவது, ஒரு காரியத்தை திருப்பி திருப்பி செய்வது, ஒரு காரியம் தோற்று போய் திரும்பி வருவது, இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும். அதே நேரம் வேலை தேடி பணம் தேடி பயணப்படுபவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிய நேருவது, வேறு மண்ணில் போய் தங்கி வேலை பார்ப்பது, வேறு ஊருக்கு பயணப்பட்டு அந்த ஊரிலிருந்து வேறு தேசம் போக நினைப்பது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு உகந்த காலகட்டமாகும். வங்கி கடன்கள் அதிகமாகும். புதிய இடம் நிலம் பூமி கட்டிடம் இதையெல்லாம் அடையக்கூடிய காலகட்டம். நீங்கள் இதுவரை பணம் விஷயத்துக்காக இதற்காக நொந்து கொண்டிருந்து அதற்காக ஏதேனும் வழிபிறக்குமா என்று நீங்கள் நொந்து கொண்டிருந்து ஏற்கனவே உங்கள் உழைப்பை அதில் நீங்கள் செலுத்தி கௌரவம் இல்லாமல் இருந்திருந்தால் அதற்கு வழிபிறக்கக்கூடிய காலகட்டம். உங்கள் உழைப்பை ஏற்கனவே செலுத்தி அதில் கௌரவம் இல்லை அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வழிபிறக்கக்கூடிய காலகட்டம். தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத மனிதர்களை சந்தித்தல், உழைப்புக்கேற்ற ஊதியத்திற்காக நீங்கள் யாரையாவது சார்ந்து அண்டி இருந்தால் அவர்களால் மன உளைச்சல் வரக்கூடிய காலகட்டமாகும். அதே நேரம் பணத்தை தேடி பொருளை தேடி ஏதாவது மாற முடியுமா நினைக்கிறவங்களுக்கு இந்த ராசி பெண்மணிகளுக்கு சுபகாரியங்கள் நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகும். இளம் வயது ஆண்கள் இளம் வயது பெண்கள் தன்னுடைய ஒழுக்கத்தையும் நடத்தையும் கவனித்துக் கொள்வதில் மிக அவசியம் வேண்டும். தேவையில்லாத மனிதர்களை தேவையில்லாத கர்மான்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும். அதே நேரம் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் சுய விழிப்பு உங்கள் சுய மனசு சொல்லக்கூடிய விஷயங்களை உள்நம்பி போகிறீங்களோ அதெல்லாம் இந்த வருஷம் நன்மை தரும். உங்களுக்கு வந்து பிற விஷயங்களுக்காக புற விஷயங்களுக்காக நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அந்த விஷயம்லாம் அழுகையில் முடியக்கூடிய அமைப்பு உண்டு. ஆக பேராசைகள் அப்படிங்கிறதோ அல்லது ஒரு விஷயத்துக்காக 4 முறை 5 முறை அலைஞ்சு அதை சாதிக்கணும்னு இருக்கிறப்ப அந்த முயற்சிகளை இந்த வருடம் தள்ளி போடுவது நன்மை செய்யும். லோன் கிடைக்கிறது, லோன் வாங்கி வீடு கட்டுறது, உங்களுடைய விசா மாற்றி வேறு தேசம் போக நினைக்கிறது, விசாவுக்காக வெயிட் பண்ணுறது, ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு குடியுரிமை பெறுவது, இதற்கெல்லாம் இது உகந்த காலகட்டமாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம், உழைப்புக்கேற்ற விஷயங்கள் மட்டுமே கிடைக்கும். ஆசைகளை தவிர்க்க வேண்டும் இந்த வருடம். மற்றபடி மீனராசிக்காரர்கள் பணம் தேடி பொருள் தேடி பயணம் செய்பவர்கள் இடமாற்றத்தை அடைய நினைப்பவர்களுக்கு உகந்த காலகட்டமாகும். சிலர் தன்னுடைய தொழிலை இழந்து வேறு விஷயங்களுக்கு மாற நேரலாம் அப்படிங்கிற நம்பிப்புண்டு. பாத பகுதியை பராமரிப்பதிலும் பாதங்கள் கருமை அடையாமலும் பராமரிப்பதில் கவனம் வேண்டும். மற்றபடி ஓடுகிற குதிரை ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க, அது மாதிரி மீனராசிக்காரர்கள் பணம் தேடி பொருள் தேடி ஓடுபவர்களுக்கு இது உகந்த காலகட்டமாகும். மற்றபடி குரு வழிபாடு மேற்கொள்வதும் இயன்றவரை பதிகங்களை படித்து வருவதும் உங்களுக்கு மிக நன்மை கொடுக்கும். மற்றபடி பேராசைகள் இல்லாத போது இந்த குரு பெயர்ச்சி பெரிய தொந்தரவை தராது.